வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவும் ஃப்ரெண்ட்லி அண்ட் பாப்புலரான பிரீடு பத்தி தான் பார்க்க போறோம். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜெர்மன் ஷெப்பர்ட் தான். இது எல்லாத்துக்கும் ரொம்பவும் பிடிச்சமான டாக். உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி, நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. இதுக்கு ஏன் ஜெர்மன் ஷெப்பர்ட் நேம் வந்ததுன்னா, இது ஜெர்மனியில இருந்த ஒரு ஆர்மி ஆபீசர் 1899ல நிறைய டாக்ஸை மிக்ஸ் பண்ணி இந்த பிரீடை உருவாக்குனாரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, மாடு குதிரை எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக. பட் நாளாக இதோட இன்டெலிஜென்ஸ் அதிகமாயிட்டே இருந்தனால இது போலீஸ் ஆர்மின்னு நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் வார்லயும் இது யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரீட் ரொம்பவும் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆச்சு. நிறைய பேர் வீட்லயும் வளர்த்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது கல்சிஷன் இன்னொரு நேமும் இருக்கு. ஏன்னா ஜெர்மன்ஸ பிடிக்காதவங்க இது ஜெர்மன் அப்படிங்கிற நேம் சொல்லி கூப்பிடணுங்கிறதுக்காகவே பிடிக்காதவங்க அதுக்கு கல்சிஷன் இன்னொரு நேம் வச்சாங்க. சோ ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் ரொம்பவும் இன்டெலிஜென்ட் அண்ட் ஒபீடியன்டான டாக். சோ இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது ரொம்பவும் ஈஸி. நீங்க வெளியில ட்ரெயின்ஸை வச்சு இதை ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம சொல்ற பேச்சை உடனே கேட்கும். சோ சீக்கிரம் இதை ட்ரெயின் பண்ணிடலாம். அதே மாதிரி இது வாக்கிங் டாக். சோ இதால சும்மா இருக்கவே முடியாது, நம்மள விளையாட கூப்பிட்டுட்டே இருக்கும். டெய்லி ஒன் டைம் ஆச்சும் இதை கண்டிப்பா வாக்கிங் கூட்டிட்டு போயே ஆகணும். இது நல்லா வீட்டை காவல் காக்கும். சோ வீட்டுல இருக்கவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் பாசமா இருக்கும். யார் இதுகிட்ட பாசமா இருந்தாலும் அவங்களுக்காக உயிரை கூட கொடுக்கும். அதே மாதிரி ரொம்பவும் ஒபீடியன்டான டாக் ஸ்டேஞ்சஸை பார்த்தா ரொம்ப குறைக்கும். பட் யாரையும் சீக்கிரமா கடிக்காது. ஒன் ஆர் டூ டைம் நல்லா யோசிச்சு தான் ஒரு விஷயத்த அது பண்ணும். ஜெர்மன் ஷெப்பர்ட்ல டூ வெரைட்டிஸ் இருக்கு, சிங்கிள் கோட் டபுள் கோட்னு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிங்கிள் கோட்னா முடி கம்மியா இருக்கும், டபுள் கோட்னா முடி அதிகமா இருக்கும். சோ இதுக்கு நிறைய முடி விழுகிற ப்ராப்ளம் வரும். அதனால இதுக்கு க்ரூமிங் செஷன் ரொம்பவும் முக்கியம். அதே மாதிரி இதுல நார்மல் பிரீட், ஷோ பிரீட்னு ரெண்டு வகை இருக்கு. வீட்ல இருக்கவங்க இத நார்மல் பிரீடாக கூட வாங்கிக்கலாம். பட் ஷோ பிரீட்னு போறவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்பவும் அதிகம். அதே மாதிரி அதோட பிரைஸ்னு பாத்தீங்கன்னா, ஷோ பிரீட் ரொம்ப அதிகமான ரேட்ல வருது. ஷோக்காக இதோட பின்னங்களை வளைச்சு விடுறாங்க. இது 20-30,000 வரைக்கும் வருது. பட் நார்மல் பிரீட் 9-13,000 உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பிரீடா கிடைக்கும் இந்தியாவில். இது 9-12 வரைக்கும் உயிரோட இருக்கும். ஃபுட்னு பாத்தீங்கன்னா, பப்பிக்கு 4 மந்த்ஸ் வரைக்கும் பெடிகிரி, ராயல் கனன், ரூல்ஸ்னு நிறைய டாக் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு. அதை 4 டைம்ஸ் கொடுக்கலாம். 5th month அப்புறம் 2 டைம்ஸ் பெடிகிரி அண்ட் 1 டைம் ராயல் கனன் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்கலாம். இல்லை 1 டைம்ஸ் வெஜிடபிள் ஆர் கர்ட் ரைஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். 1 இயருக்கு மேலே நீங்கள் 2 டைம்ஸ் ஃபுட் தரணும். அது உங்களால் முடியும் அப்படின்னா 1 டைம் பெடிகிரி அண்ட் 1 டைம் நீங்கள் கர்ட் ரைஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கலாம். இந்த டாக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க பெடிகிரி ராயல் கனன் போய்க்கலாம். பட் பாடி ஸ்ட்ரக்சருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தரலாம். இல்லாட்டி நீங்கள் வீட்டில் இருக்க நார்மல் ஃபுட் கூட கொடுத்துக்கலாம். இதுக்கு சீக்கிரமா ஸ்கின் டிசீஸ் வரும். ஸோ இது ஒரு இடத்துல கடிச்சிக்கிட்டே இருக்குன்னா டக்குன்னு வெட்டினரி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருங்க. இல்லாட்டி அதுக்கு ரொம்பவும் ப்ராப்ளம் அதிகமாயிரும். இதுக்கு போன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிற வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ டைல்ஸ், மார்பிள்ஸ்னு இருக்கிற இடத்துல வச்சு வளர்த்தாதீங்க. அதே மாதிரி வேசன் கரெக்டான டைம்ல போட்டுடணும், இல்லாட்டி இதுக்கு சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதே மாதிரி இதோட பாடி அதிகமா ஹீட் தாங்காது. சோ இதுக்கு கூலான ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்தா சாப்பிட போட்டுருங்க. இவ்வளவுதான் இதோட இன்ஃபர்மேஷன். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ருபியாஷ்.